குருவே துணை. உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். ஐயுணர்வும் ஒன்றாகி ஆராய்ச்சியாச்சு. அந்த ஒரு நிலையை நமக்கு அழித்த நமது குருபிரான் வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் பொன்மலர் பாதங்களை விழுந்து வணங்கி, மேலும் அன்னை லோகாம்பாள் அவர்களையும் வணங்கி இன்றைய கலந்துரையாடலை கருத்து பகிர்வை நல்லதொரு தெளிவுபடுத்தி தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய கலந்துரையாடலுக்குள் செல்கிறோம். வாழ்க வளமுடன். அம்மா அங்க அருமையான தலைப்பு கொடுத்துருக்காங்க, குருவின் சேர்க்கைக்கு பிறகு நமக்குள் ஏற்பட்ட மாற்றம் அப்படின்னு. அந்த நம்ம மனவழக்கலை அப்படின்னு பார்த்தோம். இப்ப குருவினுடைய சேர்க்கை நமக்கு எப்போ கிடைச்சது அப்படின்னு சொன்னா ஒவ்வொருவருக்கும் தெரியும். முதலாவதாக நாம் எப்போது புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புன் செயல்கள் பதிவழித்து அப்படின்ற ஒரு பாடல்ல ஐயா அருமையா கொடுத்திருக்காங்க. என்றைக்கு குரு ஆசிரியர்கள் மூலமாக நம்மளுடைய குண்டலினி ஆற்றலை நம்மளுடைய மூலாதாரத்திலிருந்து மேலெழுப்பி நமக்கு அந்த உயிரை உணர வைத்தாரோ, உயிரினுடைய கலப்பில் நம் உயிரினுடைய கலப்பில் குருவினுடைய உயிர் கலப்பு ஏற்பட்டாதான் அதை மேல தூக்கிட்டு வர முடியும். அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அது மேலேயே எடுத்துட்டு வந்தா மேலேயே நிற்கும் அப்படிங்கிறதும் அறுதியிட்டு கூற முடியாது. அந்த நிலையில நமக்கு இந்த அளவு சித்தியாவதற்கு குரு அவர்களின் கடாட்சம் நிரம்ப பெற்றவர்கள் நாம். அவருடைய உயிர்கலப்புக்கு பிறகு எனக்குள் ஏற்பட்ட மாற்றங்களை தனிமனிதன் பார்த்தோம். தனிமனித வகையிலும் குடும்ப வகையிலும் எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் சமுதாயத்திலும் எவ்வாறு குருவின் கலப்பு நமக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அனைவரையும் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? நல்லா மைக் ஆன் பண்ணி முன்னாடி வந்து பேசலாங்கம்மா. இதில் ஒவ்வொருவரும் நாம உயிர்கலப்பு பெற்றிருக்கோம், அதனால ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள வேண்டும். அப்போ நானே கூப்பிடலாம வரிசை கிரமமாக. சரளதாமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லுங்கப்பா. வாழ்க வளமுடனும்மா. என்னோட கலப்பு ஏற்பட்டு நான் சொல்லணுங்கிறதுக்காக இந்த டாபிக் வந்துச்சா என்னன்னு தெரியல. ரொம்ப நினைச்சிட்டே இருந்தேன், நிறைய யூடியூப் அந்த மாதிரி எல்லாம் பாத்துட்டே நிறைய பாத்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு அந்த அழுத்தத்தை நான் உணர்ந்திருக்கேம்மா. அது மாதிரி காயக்கல்பம்லாம் நம்ம சகஜமா இருக்கும் போதும் கொஞ்சம் அங்க நினைப்பு வச்சுட்டே இருந்தோம்னா தியானத்துல உட்காரும் போது நல்லா வந்துரும். வாழ்களமுடன். உங்ககிட்ட உள்ள ஒரு உணர்வு அப்புறம் இருக்கும் உணர்வு இதாம்மா. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலா அந்த அழுத்தம் வந்துட்டு இருந்துட்டே இருந்தது. அது எனக்கு ரொம்பவே இதாச்சு. அதாவது நம்ம நமக்கு யூஸ்வலா பேக் பெயின் வரும், ஆனா அந்த பேக் பெயின் மாதிரியே இல்ல இது ஆக்சுவலா. அந்த அந்த உணர்வு வந்துட்டு ஒரு மாதிரி ஜஸ்ட் ஒரு அந்த அந்த சுழல் மாதிரி சுற்ற மாதிரி அப்படியே அந்த ஃபீலிங் அப்படியே இருந்தது எனக்கு. ஆக்சுவலா அந்த அழுத்தம் இருந்தது ஃபீலிங் ஆச்சு. நீங்க நம்மளுக்கு அந்த இடுப்பு அந்த முதுகு வலி வரும், பேக் பெயின் வரும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல கூட நம்ம அந்த சக்தியை கொண்டு போய், இது ஒரு அக்கோமுலேட் பண்ண குவிக்கப்பட்ட ஜீவகாந்த ஆற்றல் தானே. அப்ப அந்த குவிக்கப்பட்ட ஆற்றல் அந்த இடத்துலயும் வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வலியும் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆயிடும், உடனடியாக போகாவிட்டாலும். அப்ப அந்த அழுத்தத்தை நாம குருவினுடைய கலப்பாகிய குருவினுடைய கலப்பு என்ன, அவருடைய ஜீவகாந்த சக்தி நமக்குள் கலந்தவுடன் அது கொஞ்சம் கூர்மை பெறுகிறது. அந்த கூர்மையை கொண்டு போய் எல்லா இடத்துலயும் நமக்கு பிரச்சனை இருக்கிற இடத்துல வச்சோம் அப்படின்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிலீஃப் ஆகி நமக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். அழுத்தம் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு இன்றைக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏங்கம்மா.
ஆமா ஆமா கண்டிப்பா. நான் முன்னெல்லாம் பேசிருக்கேன் நான் வன்மதியோ எல்லாத்திட்டயோ, அது எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங், அது எனக்கு வந்ததே இல்ல வந்ததே இல்லைன்ற மாதிரி. ஆக்சுவலா மெடிடேஷன் வந்து நான் இப்ப டிசம்பர் ஜனவரி மந்த்ல இருந்து தான் நான் பிடிச்சு வச்சுக்கோங்க, இந்த அப்படியே விட்டுறாதீங்க. பிப்ரவரியில தான் ஜாயின் பண்ணேன் நான், ஜாயின் பண்ணது. அது ஒவ்வொரு நாள் ஃபீலிங் இருக்கும். அம்மா எல்லாம் முன்னாடி பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நீ நீ நினைச்சிட்டே இரு, கண்டிப்பா அது உனக்கு வரும், நீ அதை ஃபீல் பண்ணுவ ஒரு நாள், நீயே அதை ஃபீல் பண்ணுவேன்னாங்க. அது என்னவோ இன்னைக்குதான் நடந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன். அதனாலயே எனக்கு இந்த டாபிக் கொடுத்து பேசின பேச சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு. நன்றி நன்றி நன்றி. வாழ்க நன்றிங்கம்மா. வேற ஏதாவது பகிர்ந்து கொள்றீங்களா? இது அப்படியே நிலைவா நிலையா வச்சுக்கோங்க, அப்பப்பா அந்த இடத்துல கொஞ்சம் நினைவு. வாழ்க வளமுடன், அடுத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அடுத்ததாக அன்பர்கள் தங்களுடைய உணர்வை பகிர்ந்து கொள்ளலாமா? ஐயா பிரதீப் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வாழ்க வளமுடன். குருவின் உயிர்கலப்புக்கு பின்னால் உங்களிடம் ஏற்பட்ட மாற்றம் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். பிரதீப் ஐயா லைன்ல இல்ல இன்னைக்கு. அம்மா பரமேஸ்வரி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்பா. சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா எனக்கு குரு வந்து நான் 2004 ஆழியார் லேவை பாத்தங்கம்மா. அப்ப வந்து இந்த மனவளக்கலையில எல்லாம் நான் இல்ல. சோ அப்ப வந்து ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது சும்மா ஒருத்தர் இங்க இருப்பாரு, சாமியார் மாதிரி இருப்பாரு, அவரை போய் பாத்துட்டு வாங்கன்னு சும்மா ஏதோ காத்து வாக்குல கேட்டதை வச்சு நான் போனேங்கம்மா. போய் அன்னைக்கு போய் பார்த்த உடனேவும் ஐயா வந்து அந்த முன்னாடி அறிவுத்திரு கோயிலுக்கு முன்னாடி ஈவினிங் தான் வருவாங்க அப்படின்னு சொன்ன உடனேவும் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்குறோம், எல்லாரும் போலாம் போலாங்கிறாங்க. நான் மட்டும் இல்ல இருப்பமே வந்துட்டுமே கொஞ்ச நேரம் இருந்து பாக்கலாம் அப்படிங்கிறோம். இப்ப உள்ள கேட்டதுக்கு ஐயாவுக்கு வந்து முடிஞ்சா வருவாங்க, இல்லைனாலும் வராமலும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் இருந்து பாத்துட்டு தான் போகணும்னு வெயிட் பண்ணுவோன்ட்டு வெயிட் பண்ணுங்கம்மா. சாமிஜி வந்தாங்க, வந்து எந்த ஸ்கூல்னு கேட்டுட்டு என்னை வாழ்க வளமுடன் வாழ்த்தினாங்கம்மா. அன்னைக்கு இந்த வாழ்க வளமுடன் மன்றம் இருக்கிறது எனக்கு தெரியாது, இந்த மாதிரி ஒரு சங்கம் இருக்குது எனக்கு தெரியாதுங்கம்மா. அப்படி விட்டு போயிட்டு 2004 அப்புறம் 2012 இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எப்படியோ சாமிஜியை நம்ம பார்த்துட்டோமேங்கிற ஒரு திருப்தி எனக்கு மனசுக்குள்ள இருக்குது. இப்போ நினைக்கிறப்பெல்லாம் நான் சாமிஜிட்டு ஆசீர்வாதம் வாங்கினதாம எனக்கு மனசுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் இருக்குது. எனக்கு இப்போ கோபம் வர்றது கம்மியா இருக்குது, கவலைப்படுறத நான் ரொம்ப குறைச்சிருக்கிறேன். நான் எல்லாமே வந்து சாமிஜி சொல்லியிருக்கிறாங்களே நம்ம முழுசா நம்பிட்டேன். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி டோட்டல் சரண்டர், சரண்டர் ஆயிட்டு எது நடந்தாலும் குருவோட ஆசையோட தான் நடக்குது, அதை நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு நான் இப்ப வந்திருக்கேங்கம்மா. இதுதான்மா எனக்கு குருவோட சேர்க்கைக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா வாய்ப்புக்கு, நன்றிங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா அம்மா மியூட் ஆயிட்டாங்க, வருவாங்கம்மா. நன்றிங்கம்மா உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துட்டது. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம மன்ற பொறுப்பாசிரியர் ஐயா இருக்கிறாங்க. ஐயா தங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்க. இப்பதான் உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கேன். அப்படியாங்க ஐயா, உங்களோட குரு தொடர்பால் உங்களுக்குள் வந்த மாற்றங்கள் அதான் தலைப்புங்க ஐயா. உங்களோட அனுபவத்தை கேக்குறது அவளோட இருக்கிறோம். குரு தொடர்பால் எப்படி பகிர்ந்து கொள்வது? குரு தொடர்பால் குருவையே நினைத்து நினைத்து பொருளை செயலை குணத்தை அந்த அடிப்படையில மகானை நினைத்து எனக்கு ஒரு ஒரு யோசனை தோன்றுது அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல குருவை நினைச்சு பார்ப்பேன். குருவா இருந்தா இத வந்து எப்படி செயல்படுத்துவாங்க அப்படி யோசிச்சு பார்ப்பேன். இது வந்து இப்ப இந்த ஆழ்ந்து தவம்லாம் செய்ய ஆரம்பித்த பிறகு கிடைத்த ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு சந்தேகமோ ஒரு குழப்பமோ அல்லது ஏதோ ஒரு 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 தெளிவு துணிவு முடிவு அப்படிங்கிறதுல அந்த முடிவெடுக்கிற சூழல் வரும் பொழுது என்ன முடிவெடுப்பது அப்படிங்கிறத வந்து யோசிக்கும் பொழுது மகானா இருந்தால் இந்த இடத்துல மகான் என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்ப்பேன்.
நல்ல சிறந்ததொரு வழிகாட்டுதல் அந்த இடத்துல கிடைக்கும், உள்ளுணர்வாகவே கிடைக்கும். இது குருவனுடைய தொடர்புக்கு வந்ததுக்கு அப்புறம் குருவை நான் நேரில் பார்க்கும் வாய்ப்பு கிட்டவில்லை. சூக்குமமாக உடனிருந்து எப்பொழுதும் வழிநடத்தி கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டே மேலும் 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 ஆழ்ந்து ஆழ்ந்து தவம் செய்து பயிற்சி செய்து வருகிறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா வாய்ப்புக்கு. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அருமையா சொன்னீங்க ஐயா. அம்மா வந்துட்டாங்க. ஆடல் நாயகம்மா வாழ்க வளமுடன்ப்பா. ஐயாவோட பகிர்வு இடையில கொஞ்சம் இதாயிடுச்சு, மியூட் ஆயிடுச்சு. ஐயாவோட பகிர்வு அருமையா இருந்தது, எங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தது. எந்த செயல் செய்யும் போதும் அதை குருவாக இருந்தா அவர் எப்படி செய்வாரு அப்படிங்கிறத நாங்களும் பின்பற்றுகிறோம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்தபடியாக பாக்கி லட்சுமி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு வந்து சொல்ல வந்தாங்க ஏதோ. வாழ்க வளமுடன் அம்மா. பாக்கிய லட்சுமி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்கம்மா. புதியதாக நாம் இணைந்திருக்கும் மூத்த பேராசிரியர் அம்மா ஆர்எஸ்கி பாக்கியலட்சுமி அம்மா, உங்களுடைய சிந்தனையெல்லாம் கேட்டாங்கம்மா. எங்களோடு குருவின் கலப்பிற்கு பின்னால் தங்களிடம் ஏற்பட்ட மாற்றம் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. 1995ல மனவளக்கலைக்கு வந்தேன். நான் வந்து அப்பாவோட ரொம்ப அட்டாச்மெண்ட், எனக்கும் அப்பாக்கும். அப்பா இல்லாம நான் ஒரு காரியம் கூட பண்ண மாட்டேன், அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட். சுவாமிஜி சொல்லுவாங்க, இறைவன் வந்து ஒரு கதவு மூடப்படுறதுக்கு முன்னாடியே ஒரு கதவை திறந்து வச்சிருப்பாங்க. பொதுவா வந்து நம்ம பழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இறைவன் ஒரு அதாவது ஒரு கதவு மூடப்படணும் அப்படின்னா, ஒரு அதாவது ஒரு கதவை மூடினா ஒரு கதவை திறப்பாங்க அப்படிங்கிறது தான். ஆனா இங்க வந்தப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது, முன்னாடியே ஒரு கதவு திறந்து வச்சுட்டு அப்புறம்தான் ஒரு கதவு மூடப்படும் அப்படிங்கறதே, அது இறையாற்றனுடைய ஒரு கருணை அப்படின்னு. ஆனா நம்மளோட வாழ்க்கையில என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஏற்கனவே திறந்து வச்சிருக்கிற கதவையே பார்த்துட்டே இருந்துட்டு அது சடனா மூடினதுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி அடுத்த வழிக்கு வரும். அந்த ஒரு சின்ன சேஞ்ச், எனக்கு ஏற்கனவே ஒரு கதவு திறந்து வைக்கப்பட்டது அப்படிங்கிறது என்னன்னா மனவளக்கலை தான். ஸோ என் தந்தையை இழக்கிறதுக்கு முன்னாடி இங்க அருட்தந்தையனுடைய தொடர்பு எனக்கு வந்து ஒரு மாதிரி என்னை பக்குவப்படுத்தி கொண்டு அந்த கவலை ஒழித்தல்ல அனுபவிக்க வேண்டியது, ஏற்றுக்கொள்ள வேண்டியது அப்படிங்கறதுல ஒரு தெளிவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்கிட்ட இருந்து என் தந்தை வந்து பிரிஞ்சியக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு. இப்போ அந்த பக்குவம் என்பதே எனக்கு, அதாவது ஒரு குழந்தைத்தனம் அப்படிம்பாங்கல்ல, அந்த ஒரு இதுல இருந்து ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது மனவளக்கலைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம்தான், அது சுவாமிஜியினுடைய அந்த அருள் தந்தையினுடைய தொடர்பு எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய உயிர் வந்த தந்தையை வந்து இழக்கும்படியா இருந்தது. அது எனக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டா என்னுடைய வாழ்க்கையை நான் எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது. அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய பல நிகழ்வுகள்ல நான் பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கும், எந்த ஒரு சூழ்நிலையிலையும், இப்ப ஐயா பேசும்போது சொன்னாங்க இல்லையா, சுவாமிஜி இருந்து யோசிக்கும் பொழுது எப்படி யோசிப்பாங்களோ அப்படி யோசிப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி, நான் எனக்கு சுவாமிஜி வழிகாட்டுதலாகவே தான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ எந்த ஒரு சூழல்லையும் அந்த ஜஸ்டிஃபை அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன்ங்கிற ஒரு நிலையில நிலை மாறாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக மனவளக்கலையில் இருந்து தாங்கள் பெற்ற அனுபவத்தை, அதாவது நமக்கு முன்னாடியே திறந்து வைக்கிற கதவை நாம் எப்போதும் கண்டுகொள்ள வேண்டும், அடைக்கப்பட்ட கதவையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருப்பதை விட சாமிஜி தான் அம்மா சொன்ன மாதிரி முன்னாடி திறந்து வச்சுட்டு தான் இந்த கதவு அடைக்கப்படுகிறது என்பதை எப்பொழுதும் நமக்கு உள்ளுக்குள் கொண்டு வந்து அதன்படி நாம் அனைவரும் செயல்பட அம்மா அவர்கள் உதவினார்கள். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. மடை மாற்றி இது எப்படி அடியேன் எடுத்துக்கொண்டேன் என்றால், அங்கு கதவு அடைத்ததாகவே நான் அடியேன் கருதவே மாட்டேன். மகான் பொறுப்புப்படி, மகானுடைய கூற்றுப்படி இதுதான், மகான் தொடர்பு வந்ததுக்கு அப்புறம் வந்து இதை கருத்துருவாக்கமாக எப்படி நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா,
நமக்கு வேறு இடத்தில் இறைநிலை பொறுப்பை நிர்ணயம் செய்துள்ளது. அந்த பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு இங்கிருந்து விடுவிக்க செய்கிறது நம்மை. இங்க விடுவிக்கப்பட்டு இன்னொரு இடத்துல நாம வந்து பொறுப்பு எடுத்தாகணும். திருப்பி விடுதல் ஏங்கயா, இந்த மடையை அடுத்த பக்கம் திருப்பி விடுதல். அங்க போய் இன்னும் சிறப்பா நீங்க செயல்படணும். அந்த இடத்தில் செயல்படுவதற்கு நீங்கள் தகுதி ஆகி விட்டீர்கள். இங்க இருந்தது போதும், அங்க போங்க. பக்குவத்தின் அடுத்த நிலை படி நிலை. இது வந்து பழைய வாழ்க்கையில் இளமையில இருந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது அத்தனை நிகழ்வுகளையும் அலசி ஆராய்ந்தோமானால் இறைநிலை நமக்கு இந்த கடமையை ஒதுக்கி வைத்து காத்திருந்ததின் காரணமாக அதையெல்லாம் கடந்து வெற்றிகரமாக அந்த சோதனைகளில் எல்லாம் வெற்றி அடைந்து இந்த கட்டத்திற்கு வந்து இந்த பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், அல்லது பொறுப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அம்மா சொன்ன மாதிரி இந்த மனப்பக்குவம் வரப்போய் தான் நானும் சமீபத்திலே எனது தாயை இழந்தேன். அந்த மனப்பக்குவம் மகானின் வழிகாட்டுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. அப்போ அந்த கதவு அடைக்கப்படவில்லை, அதை மடை திருப்பி அடுத்ததுக்கு வழிகாட்டுகிறார். பக்குவத்தை படிப்படியாக சென்றடைகிறோம் என்பதை நமது பொறுப்பாசிரியர் அவர்கள் அருமையாக பகிர்ந்து கொண்டார்கள். அனைத்தையும் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய அனுபவத்தை நம்மாக எடுத்துக்கொண்டு நாம் அதனில் மேலே செல்வதற்காகத்தான் இந்த கருத்து பகிர்வு. அடுத்தபடியாக நந்தகுமார் ஐயா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. வாழ்க வளமுடன். வேதாத்திரியம்ல வந்து 2003ல வந்து நான் தீட்சை எடுத்தேன். முதன் முதலில் குருவை வந்து என்னுள் உயிர்கலப்பு பெற்ற பின் முதல் 2-3 வருடங்கள் வந்து மிகவும் சோதனைக்கான காலகட்டத்தையே தான் அனுபவித்தேன். அதுக்கான விளக்கம் வந்து பிற்காலத்தில் தான் இந்த கர்ம பலன்கள் வந்து மிக விரைவாக கரையும் என்று ஒரு இதை ஒரு கேள்வியாகவே நான் கேட்டேன். அதற்கான பதிலும் கிடைத்தது. இதன் பின்பு வேதாத்ரி ஐயாவிடம் பல கேள்விகள் வந்து அவருடைய புத்தகங்கள் மூலமாக கேள்விகளுக்கு அவர் அளிக்கும் பதில்கள் இவற்றையெல்லாம் நான் படித்த பின்பு நான் உணர்ந்த ஒரு விஷயம், மிகவும் எளிமையான முறையில் இந்த மனவளக்கலையை சாமானிய மக்களுக்கு வந்து எடுத்து செல்வதில் அவருக்கு நிகர் அவரே என்று உணர்ந்து கொண்டேன். உதாரணமாக எனக்கு எப்பொழுதெல்லாம் குழப்பம் வருகிறதோ, உதாரணத்திற்கு சினம் தவிர்த்தல் என்ற தலைப்பில் வேதாத்ரி ஐயா அதற்கு வந்து ஒரு ஆசானாக மட்டும் இல்லாமல் தன் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை தனக்கு தானும் எப்படி அந்த சினத்திற்கு ஆளாகினார் அப்படின்றதை வந்து அவர் உணர்த்துவார். முதலில் உதாரணத்துக்கு அந்த அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன மனத்தாங்கலை அவர் கூறி அந்த வெந்நீரை வந்து அவர் விழாவிக் கொண்டிருந்த அந்த சமயம், அதே மாதிரி வந்து நிறைய உதாரணங்களை அவர் கூறுகிறார். அது சாமானிய மக்களுக்கும் புரிதலுக்கான ஒரு அருமையான ஒரு விளக்கங்களை தன் வாழ்வில் இருந்து சிறுவர்களுக்கே விளையாட்டு, தன்னுடைய பாலிய சிநேகர் ஒருவர் எப்படி கடல்ல இறந்தார், அதற்காக அந்த சிறுவர்களுக்கே விளையாட்டு, தேர் திருவிழா தவிர்த்தல் போன்ற பல விஷயங்களை வந்து தன் வாழ்வில் இருந்து உதாரணத்தை எடுத்து அனைவருக்கும் உணர்த்திய ஒரு அற்புதமான ஒரு மகான் வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள். இன்றும் நம்முள்ளே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் அனைவருக்கும் உறவுகள் என்று இருந்தாலும் நாம் அனைவரும் ஓர் உலகத்தின் அன்பர்களே என்று எனக்கு இது ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி தான் இந்த வேதாத்ரியத்தில் இருக்கிற அனைவரும் என்று நான் பார்க்கிறேன். உங்கள் இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எனக்கு இந்த அமெரிக்காவில் இப்பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு காரணமும் வேதாத்ரி ஐயாவுடன் என் குரு என்னுடன் இருந்த உயிர் கலப்பு தான் காரணம். உங்க எல்லாரையும் நான் சந்திக்க வச்சதில்லை அப்படின்றத நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, அருமையாக பகிர்ந்து கொண்டீர்கள், வாழ்க வளமுடன். இத்தோடு குரு அவர்கள் நம்முடனேயே இருக்கிறார் என்று இந்த நிகழ்வை முடித்துக்கொண்டு அம்மா அவர்கள் அடுத்தபடியாக பாடல்களுக்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்கம்மா, வாழ்க வளமுடன். ஷியாமலாமா, வாழ்க வளமுடன். அம்மா அவங்க இல்ல, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்தபடியாக நாம் நான் பேசுறது கேக்குதாங்களா? இப்பதான் கேக்குதுப்பா, இடையில கொஞ்சம் நின்றிருந்தது, இப்பதான் கேக்குது. ஆர்கனைஸ் பண்ணிருங்க வேதாத்திரிய பாடல். நான் பாடட்டா இன்னைக்கு வேதாத்திரிய பாடல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மாவோடது அடிக்கடி கட் ஆகுறதுனால நம்ம இன்னைக்கு வேதாத்திரிய பாடல்